சசிகலாவுடன் பேசிய அதிமுக நிர்வாகிகள் கூண்டோடு கட்சியில் இருந்து நீக்கம். அதிமுகவை அபகரிக்க சசிகலா சூழ்ச்சி செய்வதாக கண்டனம் தெரிவித்தும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம். சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் தேர்வு. அதிமுக கொறடாவாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தேர்வு செய்யப்பட்டார். அதிமுகவில் இருந்து பெங்களூரு புகழேந்தி நீக்கம். பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணியை விமர்சித்த நிலையில் நடவடிக்கை. முப்பத்து ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. மாவட்ட ஆட்சியர் பதவியில் இருந்து மாற்றப்பட்டவர்களுக்கு புதிய பதவி. மேற்கு வங்கத்தில் ஜூலை ஒன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. ஆபாச பேச்சு புகாரில் தேடப்படும் யூடியூபர் பப்ஜி மதன் தலைமறைவு. விசாரணைக்கு ஆஜராகாததால் மதனின் யூடியூப் சேனலை முடக்க போலீசார் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 27 மாவட்டங்களில் மதுபான கடைகள் திறப்பு. தொற்று அதிகமுள்ள 11 மாவட்டங்களில் கடை திறக்காததால் அண்டை மாவட்டங்களில் அலைமோதல். டாஸ்மாக் கடைகளை திறக்காவிட்டால் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடும். முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் எச்சரிக்கை. பணவீக்க விகிதம் இதுவரை இல்லாத அளவிற்கு 12.94% உயர்வு. அத்தியாவசிய பொருட்கள் பெட்ரோல் டீசல் விலை மேலும் அதிகரிக்கும் ஆபத்து. அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட நிலம் வாங்கியதில் பெரும் முறைகேடு அம்பலம். 2 கோடி ரூபாய் நிலத்தை 18 கோடிக்கு ஒன்றிய அரசின் அறக்கட்டளை வாங்கியது குறித்து சிபிஐ விசாரிக்க கோரிக்கை. அதானி குழுமத்தில் 43,000 கோடி ரூபாய் முதலீடு செய்து வெளிநாட்டு நிறுவனங்களின் கணக்குகள் முடக்கம். என்எஸ்டிஎல் நடவடிக்கையால் பங்கு சந்தையில் அதானி நிறுவன பங்குகள் கடும் சரிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.